guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா all about nightwears. So இன்னைக்கு இந்த வீடியோல காமிக்க போற dresses எல்லாமே நான் ஷையவே வெப்சைட்ல இருந்து வாங்கி இருந்தேன். Nightwears எல்லாம் உண்மையாவே செம்ம குவாலிட்டியா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்தது. மெயினா எனக்கு அந்த குவாலிட்டி வைஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ என்னென்ன நான் வாங்கினேன் அந்த வெப்சைட்ல இருந்து அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் நைட் வேர் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த green colorல ரொம்ப கிளாசியான ஒரு சூட்ங்க. உங்களுக்கு சைடுல பார்த்தாலே தெரியும். இந்த Dress நான் மெயினா எதுக்காக எடுத்தே அப்படினா இதனோட கட்காக எடுத்துறேன். நார்மலான நைட் வேர் மாதிரி இல்லாம கொஞ்சம் அந்த பேண்ட்ஸ்ல பைஜாமா பேண்ட்ஸ்ல வந்து கொஞ்சம் டிஃபரண்ட் கட் மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நைட் வேர்லயே ஒரு லுக் வந்து டிஃபரெண்டா கொடுக்கணும் அப்படினு சொல்லிட்டு இந்த Dress நான் வந்து எடுத்துறேன். கிளாத் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரீதபிளா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சைஸ் வந்து எஸ் சைஸ் எடுத்திருந்தேன். எஸ் சைஸ் வந்து சில இதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எலாஸ்டிக் ரொம்ப டைட்டா இருக்க மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இதுல வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தது. ஒரு நைட் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அது நம்மளுக்கு இறுக்கமா இருக்க கூடாது, கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கணும். அந்த ரெண்டு பாயிண்ட் மெயினா மைண்ட்ல வச்சுதான் நான் எடுப்பேன். சோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த Dress இருந்துச்சு, அதனால இதை எடுத்திருந்தேன். சோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் Dress. Dress என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு நைட் வேர் தான். பட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாலிடான ஒரு ஒயிட் டீ அண்ட் ஒரு செக்ஸ் பேண்ட். மெயினா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு நைட் வேர்ஸ்ல வந்து செக்ஸ் பேண்ட் இருந்துச்சுன்னா ரொம்ப பிடிக்கும். அந்த லுக் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். நிறைய மூவிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஹீரோயின் கேரக்டர்ஸ் எல்லாம் மெயினா அந்த நைட் வேர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா செக்டு பைஜாமாஸ் செக்டு ஷார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. அந்த லுக் வந்து ரொம்ப அழகா இருக்கும், அதனால இதை எடுத்திருந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் டீக்கு இந்த ப்ளூ செக்ஸ் பேண்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வாக் டைம் எல்லாம் நம்ம நிறைய இப்போ அபார்ட்மெண்ட்ல போகும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப என்ன சொல்றது டீசென்டா இருக்க மாதிரி இருக்கும். இதனோட சைஸும் வந்து எஸ் எடுத்திருந்தேன். எஸ் வந்து ரொம்பவே கரெக்டா இருந்துச்சு. ஸோ இதுதான் நம்மளோட அடுத்த நைட் வேர். ஸோ இதுலயே வந்து நான் ஒரு ஷேப்வேர் எடுத்திருந்தேன் ஷையவேல. மெயினா இந்த ஷேப்வேர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. நார்மலான ஷேப்வேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மர்மைட் ஷேப் மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா. இது வந்து எனக்கு இந்த ஹிப்போஷன் கிட்ட கொஞ்சம் எலாஸ்டிக் வந்த மாதிரி இருந்துச்சு. மெயினா அந்த இடத்துல எலாஸ்டிக் வந்த மாதிரி இருந்தாதான் நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்பவே எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்படிதான் நம்ம சாரி போட்டோம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பாத்திருந்தேன். ஸோ ரெட் கலர்ல இந்த ஷேப் வேற எடுத்திருந்தேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பின்னாடியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேக்கு ஏத்த மாதிரியான ஒரு கட் கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ சாரீஸ் வந்து இது போட்டதுக்கு அப்புறம் வேர் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த ஷேப் வந்து இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால இதை எடுத்திருந்தேன். இதனோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா எஸ் சைஸ் எடுத்திருந்தேன். ஓ ரெட் கலர் அப்படிங்கறதுனால மோஸ்டா நம்ம டார்க் கலர்ஸ்க்குலாம் பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எடுத்திருந்தேன். ஸோ இதுதான் நம்மளோட அடுத்த Dress. அது மட்டும் இல்லாமல் இப்போ தீபாவளிக்கு ஷையவேல 70% வரைக்கும் ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் ஆஃபரில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷையவே ஆப் டவுன்லோட் பண்ணி ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஷையவேலையே நான் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் இன்னவர் எடுத்திருந்தேன். நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்னவர்ஸ் பற்றி நிறைய பேர் கேட்பீங்க. நான் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் இன்னவர் எதுக்காக எடுத்தேன் அப்படின்னா நிறைய நான் வாக்கிங் அதுக்கப்புறம் வந்து அந்த கீழே நைட் வாக்ஸ் எல்லாம் போகும்போது என் ரேசா பேக் டாப்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அப்படின்னா பின்னாடி உங்களுக்கு வந்து தின் ஸ்ட்ராப் மாதிரி தான் இருக்கும் பின்னாடி நிற்க. ஸோ அந்த மாதிரி இதுக்கு இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் இன்னவர் போட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். பின்னாடி அசிங்கமாக வெளியே எக்ஸ்போஸ் ஆகாத மாதிரி இருக்கும். உங்களுக்கு பேக் இந்த மாதிரி இருக்கும். அண்ட் மெயினாக இந்த ஸ்போர்ட்ஸ் வேரில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஜிப் டைப்பு, அதெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்போர்ட்ஸ் இன்னவர் அப்படின்னாலே நம்மளுக்கு டிஷர்ட் மாதிரியான உங்களுக்கு இதுதான் இருக்கும். இது வந்து எனக்கு ஜிப்ல இருந்தது ரொம்பவே பிடிச்சிருந்தது. குவாலிட்டி வைஸ் ரொம்ப வர்த்தா இருந்துச்சு, அதனால இதை எடுத்திருந்தேன். இதுலயே இன்னொரு கலர் இருந்தது. பட் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் ரொம்ப ஃபங்கியா இருந்த மாதிரி இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்திருந்தேன். ஸோ இதான் நம்மளோட அடுத்த பிக். ஸோ இதுலயே இன்னொரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவ் வேர் மாதிரி எடுத்திருந்தேன். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சேம் பின்னாடி வந்து ரேசர் பேக்கான ஒரு ஸ்போர்ட்ஸ் வேர் தான். ஸோ மோஸ்ட்டாக எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரின்ஸில் ஸ்போர்ட்ஸ் வேர் இல்லைன்னு சொல்லிட்டு இது எடுத்திருந்தேன். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இது வந்து ரொம்ப சீம்லெஸ்ஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சீம்லெஸ் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது போட்டோம் அப்படின்னா வெளியே அந்த டிஷர்ட்டில் வந்து அந்த அச்சு தெரியாத மாதிரி இருக்கும். போட்டிருக்கிற அந்த நெக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரியாத மாதிரி இருக்கும் அந்த சீம்லெஸ்ஸில். மோஸ்ட்டாக இது அந்த மாதிரி இருந்தது. இந்த மாதிரி ரேசர் பேக் டாப்ஸ் அந்த மாதிரிலாம் போடும் போது ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு இதுவும் எடுத்திருந்தேன். இந்த பிரிண்ட்டுக்காக மெயினாக எடுத்திருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து நார்மலாக பின்னாடி பேக்கில் இந்த டிசைன் தெரிஞ்சாலும் அழகாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால இதுவும் எடுத்திருந்தேன். இந்த வீடியோவுக்கு இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் தான் நான் எடுத்திருந்தேன். ஸோ இதே மாதிரி ஒரு ஆக்டிவ் வேர் ஸ்லீப் வேர் இந்த வேர்லாம் கொஞ்சம் ட்ரெண்டியாக போடணும் அப்படின்னா நீங்களும் ஷையவே ஆப்பை டவுன்லோட் பண்ணி மறக்காமல் உங்களோட பர்ச்சேஸ் வந்து நீங்கள் அதில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி அவுட்லுக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.